அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுல் மஜீத். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை என்றால் மறுமையினால் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. பிறக்கின்ற அத்தனை மனிதர்களும் இறந்த பின்னர் இந்த உலகம் ஒரு நாள் அழிந்து மீண்டும் எல்லா மனிதர்களையும் எழுப்பி விசாரிக்கின்ற ஒரு நாள் இருக்கின்றது என்று அந்த நாளை தான் மறுமை நாள் என்று கூறியும் அதை பற்றிதான் உங்களுடன் பேச வந்துள்ளேன். அந்த நாளில் மனிதன் உலகில் செய்த எல்லா விதமான செயல்கள் பற்றி விசாரிக்கப்படுவார். படைத்த இறைவனின் கட்டளைகளை ஏற்று வாழ்ந்த நல்ல மக்களுக்கு சொர்க்கத்தை கூலியாக கொடுப்பான். இறைவனுக்கு மான் செய்து வாழ்ந்த மக்களை நரகில் தள்ளுவான். இப்படிப்பட்ட ஒரு விசாரணை இருக்கின்றது என்று நம்புவது ஈமானின் முக்கிய கடமையாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயம் 251 வசனத்தில் கூறுகிறான், ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள், அந்நாளில் நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் மீட்கப்படுவீர்கள். பின்னர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சம்பாதிக்கக்கூடிய கூலி பூர்ணமாக கொடுக்கப்படும், மேலும் கூலி வழங்கப்படுவதில் அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று கூறுகிறார். எனவே படைத்த இறைவனை நம்பி அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தால் அவனுக்கு அவன் மறுமையில் மகத்தான பாக்கியங்கள் வழங்குவதாக இறைவன் வாக்களித்துள்ளார். எனவே அதன்படி வாழ்த்து காட்ட வேண்டும். இந்த சொர்க்கம் நல்லவர்களுக்காகவே தயார் செய்யப்பட்டுள்ளது, அதில் என்றென்றும் அவர்கள் இழந்திருப்பார்கள் என்றும் அல்லாஹ் கூறினார். இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்யும், மறுமைக்காக நாம் என்ன முயற்சி செய்யும், இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? ஆமாம் தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வும் அவனது தூதரும் சொன்னபடி வாழ்ந்தால் மறுமையில் வெற்றி பெறலாம். அல்லாஹ் 88வது அத்தியாயம் 8-13 வரை உள்ள வசனங்களில் கூறுகிறான், அந்த மறுமை நாளில் சில முகங்கள் செல்வியாக இருக்கும், தம் முயற்சி நல்ல பயனடைந்து பற்றி திருப்தியுடன் இருக்கும், உன்னதமான சுவர்க்க சோலையில் இருப்பார்கள், எந்த பயனற்ற பேச்சும் செவியுடன் மாட்டாதே, அந்த சுவனகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும்